ஆளுநரை அவதூறாக விமர்சித்த திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநரின் செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் கிருஷ்ணமூர்த்தியை அவதூறு சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஓமன் இடையிலான 8வது செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்தியாவின் சார்பில் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் விக்ரம் மிஸ்ரியும் ஓமனின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் இட்ரிஸ் அப்துல் ரஹ்மானும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இருதரப்பு நல்லுறவு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் வாங்க கூடுதல் பட்ஜெட்டில் 85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை மத்திய அரசாலேயே பாராட்டப்பட்ட திட்டம் என்றும் பிற மாநிலங்களிலும் இந்த திட்டம் கொண்டு செல்லவும் கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 முறை நேரடியாக பங்கேற்று பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கியதாகவும் 1 கோடி பேர் இத்திட்டத்தால் பயனடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அறிக்கை வெளியிடுவது சரியில்லை என்றும் அவர் விரும்பினால் பயனாளிகளின் பட்டியலை கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பசுமை பள்ளி திட்டத்தினை திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், 11 மற்றும் 12வது வகுப்பு படிக்கும் விவசாய பிரிவு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 500 பள்ளிகளில் இத்திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சத்துணவுக்கு தேவையான காய்கறிகளை அரசு பள்ளிகளில் விளைவிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சாலை பாதுகாப்பு வாரத்தின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் சாலையில் இடதுபுறமாக செல்வது குறித்து வாகன ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன் தலைமையில் ஊழியர்கள் ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த அம்சங்களை எடுத்துரைத்தனர். சாலையில் இடதுபுறமாக செல்வதன் அவசியம் குறித்தும் விபத்துகளை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மகாராஷ்டிராவில் பழங்குடி கிராமங்களைச் சார்ந்த பகுதிகளில் நோயால் பாதிக்கப்படுவோருக்கு அவசர சிகிச்சை வழங்க ஏதுவாக புதிய பைக் ஆம்புலன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் கட்ஜிரோலி பகுதியில் பைக் ஆம்புலன்ஸ் திட்டத்தை உதவி ஆட்சியாளர் தொடங்கி வைத்தார். இந்த பைக் ஆம்புலன்ஸ் மருத்துவ வசதி தேவைப்படுவோரின் வீடுகளுக்கு நேரே சென்று அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.